மஸ்ஜிதில் உள்ள ஊழியர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வோம். அது இமாம்களாக இருக்கலாம், முஅத்தின்களாக இருக்கலாம், அவர்களை வேலைக்காரர்கள் மாதிரி அவர்களை பார்க்கலாம். இவர்கள் மட்டும் இந்த மஸ்ஜிதுகள் இல்லாட்டி மஸ்ஜிதுகள்ல யாரு தொழுக வைப்பது, ஹுத்துபா ஓதுவது, அவங்க நிக்காஹை யாரு வந்து நடத்துவது, ரமதான்ல கியாமுல்லைலுடைய தொழுகையை யாரு தொழுமிப்பது? மீரான பெரியார்களே, சகோர்களே, கவலையான விஷயம், எங்களோட நாட்டில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உலமாக்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுட்டார்கள். கத்தாரில் 500க்கும் மேற்பட்ட உலமாக்கள், அரபு ஒவ்வொரு நாட்டில, அது துபாயோ சவுதியோ, இன்னும் ஒவ்வொரு நாட்டுகள்ல நூற்றுக்கணக்கான 200க்கணக்கான உலமாக்கள். என்ன அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க? சில காலம் மஸ்ஜிதுகள் இருந்தோம், மதரசாவையும் சேர்த்துத்தான் கூறுகின்றேன், சில காலம் மதரசாக்கள் இருந்தோம், நாங்க 20 வருஷம் இருக்கிறோம், 10 வருஷம் இருக்கிறோம், அதற்கு பின்னால நாங்க விலகி போற நேரத்துல 2-3 மாசம் சம்பளத்தை தந்து அனுப்புறாங்க. இதுக்கு மேல நாங்க என்ன செய்ய? எங்கட பெண் பிள்ளைகள் பெரியவர்கள் ஆக ஆனா திருமணம் முடித்து கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு வீடு வாசல் ஒன்று வேணும். யாரும் தவறா நினைக்காதீங்க, இப்ப 1 வருஷத்துக்கு மேல எங்கட நாட்டுடைய அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங், நாங்க வாழ்க்கையுடைய தராதரம் பொருள்கள் ரொம்ப ஹை, 100 மடங்கு 200 மடங்கு ரெட்டிப்பாக 3 மடங்காக அதிகரித்து விட்டது. ஆனா மதரசாக்கள்ல மஸ்ஜிதுகள் இமாம்களுக்குரிய சம்பளம் என்ன? இன்னும் அதே மாதிரி. ஒரு சில மஸ்ஜிதுகள் விதிவிலக்காக இருக்கலாம், ஒரு சில மஸ்ஜிதுகள் விதிவிலக்காக இருக்கலாம், அங்கே கொஞ்சம் கூட்டி கொடுத்திருப்பார்கள். அதிகமான மஸ்ஜிதுகள் 1000-10000 கூட்டி கொடுத்து 30000-40000 அவர்களுடைய மாச சம்பளத்தை வைத்து அவர்கள் என்ன செய்வாங்க? நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும் தானே, எங்களுக்கு இன்று 1 மாசத்துல நாங்க எவ்வளவு செலவழிக்கிறோம், எங்களோட வீட்டுடைய கரண்ட் பில் 40000-50000 நாங்க கட்டுறோம், வீக்கெண்ட்ஸ்ல ஃபேமிலியோட வெளியில போய் நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறோம் 20000-30000, ஒரு டாக்டரை சேனல் பண்ண போற டெஸ்டிங் சொன்னா 15000-20000, எங்களோட வீட்டில் உள்ள 4 பேருன மொபைல் பில் எவ்வளவு, நாங்க இதெல்லாம் செலவழிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் மஸ்ஜிதுகள்ல மதரசாக்கள் உள்ள இமாம்களுக்குரிய ஊதியம் மிக அதிகமாக கூட்டப்படல. அவர்களும் மனிதர்கள் அல்லவா? அவர்களுக்கும் குடும்பம் இல்லையா? மலக்க அவர்கள், அவர்களுக்கு மனைவி இல்லையா? பிள்ளை குட்டிகள் இல்லையா? அவர்கள் பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புவது இல்லையா? அவர்கள் பிரயாணம் செய்யறல்லையா? அவர்கள் கரண்ட் தண்ணி பில் லைட் பில் அவர்களுக்கு இல்லையா? அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவுக்குரிய செலவுகள் இல்லையா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யார் யாரெல்லாம் மஸ்ஜிதுல பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ அத்துணை பேர்களும் கியாமத்துடைய நாளையில் அல்லாட்டவாக சொல்லணும்.